நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் ராமராஜன் ராமானியன் என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளார். இப்படம் திரையரங்கில் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பினை பெற்றிருக்கிறது. இப்படத்தின் சிறப்பு காட்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராமராஜன், ஜூன் 4 மாற்றம் வருமா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அசரவைக்கும் பதிலளித்து அனைவரையும் சிரிப்பலையில் ஆழ்த்தியுள்ளார். கவுண்டமணி என்னன்னா செந்தில் பண்ணுறது மிகப்பெரிய காம்பினேஷன், அந்த காம்பினேஷன் வராது. ஆமாம், அது வந்து கவுண்டமணி செந்திலன்னு நான் ராஜாணி பண்ணி அமரன் எல்லாமே கரகாட்டக்காரன் மறைக்க முடியுமா? உலகத்தில் என்ன மறந்தாலும் எதை மறந்தாலும் கரகாட்டக்காரன் மறக்க மாட்டாங்க. அதான் இன்றைக்கி உண்மையிலேயே என்னென்னா எல்லா ஒரு தேட்டர் மேனேஜர் என்னை சொல்கிறாரு ஃபோன் பண்ணி, அண்ணே ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம், 10 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் பெண்கள் வந்து என்னை தேட்டரு வாசப்பட 100 பேர் இருக்கிறது இந்த பழந்தன சாமின்னு சொல்லும்போது எனக்கு உண்மையில் அது மற்ற மகிழ்ச்சி ஆகிறது. ஏன்னா குடும்பம் குடும்பம் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் மட்டும் பார்த்த படம் இப்போ நான் போய் என் குடும்பத்தை கூட்டிகிட்டு போகிறேன்றாப்புல. ஒன்று ரிலீஸ் அன்னைக்கு வந்து ஆலங்குளத்தில் தேட்டரில் பார்த்துட்டு ஒரு ஆள் வந்து 70 டிக்கெட் வாங்கி போகிறாராம் ஒரு கிராமத்துக்கு போய் பூராபத்தையும் கூட்டி வர்றது. அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அந்த படம் வந்து மனசை தாக்கியிருக்கு. எல்லாருக்கும் உணர்த்துற படம் தான், அதனால் கண்டிப்பாக சாமணியை வெற்றி வச்சு அத்தனை பேருக்கும் நன்றி என்று வணக்கத்தை. லாஸ்ட் இல்லை, நிறைவான்னு சொல்லு. ஜூன் 4 வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து மாற்றம் இருக்குமா? அது 5 செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.